வணக்கம். நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ள பார்க்க போகிறது வந்து அவுட்லைன் வேர்ட்ஸில் வந்து செவன் கிளாஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸு, எல்லாமே கம்பேர் பண்ணி படிக்கிற மாதிரி தான் நான் எல்லா வேர்ட்ஸுமே வந்து கொடுத்துட்ருக்கேன். எல்லா வேர்ட்ஸுமே நான் கொடுக்குற வேர்ட்ஸ் எதுவுமே நீங்கள் வந்து இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லி எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாமே பாசிபிளான வேர்ட்ஸ் தான். நீங்கள் புக்கை எடுத்துகிட்டு நான் கொடுக்குற வேர்ட்ஸ் வந்திருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்திருக்கும். நீங்கள் வந்து ஸ்பீடுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு நிறைய பேர் எங்களுக்கு டிப்ஸ் கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு அதுக்கான டிப்ஸை வந்து நல்லாவே கொடுக்குறேன். ஏற்கனவே வந்து நான் கொடுத்துருக்கேன், ஜூனியரும் சீனியர் இன்டர்மீடியட் பிள்ளைங்க வந்து எப்படி பாஸ் பண்ணணும், என்னென்ன வழியிலெல்லாம் அவங்க வந்து முயற்சி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதையும் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவும் நீங்கள் போய் பாருங்கள். நிறைய பேர் வந்து கேட்குறீங்க எங்களுக்கு ஸ்பீடுக்கு வந்து டிப்ஸ் கொடுங்கன்னு கேட்குறீங்க. ஏற்கனவே நான் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன், அதுலேயும் நீங்கள் போய் பாருங்கள். அது போக நெக்ஸ்ட் வீடியோலையும் வந்து நான் உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸு கூட நான் தரேன் அதையும் நீங்கள் வந்து பாருங்கள். பார்த்துட்டு எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களுக்கு ஒரு ஸ்டடி மாதிரி நீங்கள் ஒரு இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு நீங்கள் ஒரு கிளாஸ் மாதிரி நீங்களே செய்யுங்க. ஏன்னா இந்த டைமில் வந்து நீங்கள் உங்களுடைய முயற்சி தான் வந்து முக்கியமாக தேவை. சென்ட்ரலில் போய் படிக்கிறவங்கள வந்தால் கூட இப்போ வீட்டிலேருந்து நீங்கள் எவ்வளோ தூரம் முயற்சி இருக்கீங்களோ அதில் தான் இருக்குது உங்களோட ப்ராக்டிஸ் வந்து. நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸு சொல்கிறேன், அதையும் நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த டிப்ஸை பற்றி சொல்கிறேன். இப்போ வந்து அவுட்லைன் வேர்ட்ஸு செவன் கிளாஸை பற்றி நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவுட்லைன் வேர்ட்ஸு செவனுக்கு வந்து நம்ம போகலாம். இப்போ வந்து இந்த வேர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்டேரக்டு அப்படிங்க டைரெக்டாக உங்களுக்கு வந்து கேட்பாங்க. அட் த சேம் டைம் இது வந்து நாலு வார்த்தையாக இருந்தாலும் சரி இதை வந்து சேமாக தான் கேட்பாங்க. இந்த நாலு வார்த்தை அப்படியே தான் சொல்லுவாங்க. அதனால தான் இந்த நாலு வார்த்தையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் இதை கொடுத்தேன். ஏன்னா இது வந்து சொல்லும் போலே அட் த சேம் டைம் அப்படின்னு சொல்லி தான் அதை வந்து ஒரு லைன் மாதிரி தான் அந்த நாலு வேர்ட்ஸுமே சேர்த்து சொல்ல தான் செய்வாங்க. இப்போது ஒரு ஸ்பீடு வாசிக்காங்கன்னா அதில் ரெண்டு தடவையாச்சும் அட் த சேம் டைம் வந்து வந்துடும். அதனால தான் இந்த வேர்ட்ஸை ஃபஸ்ட் எடுத்துமே கொடுக்குறேன். இப்போ வந்து அட் த சேம் டைம் வந்துட்டாலே வேறு ஒன்றுமே இல்லை. அந்த அட்டைக்கு வந்து ஒரு டீயும் சேம் டைமுக்கு வந்து ஒரு டீயும் வந்து போடுறீங்க. ரெண்டு கோடு போடுறீங்கன்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். டீ வந்து போடுறீங்க ரெண்டு தடவை, ஒன்று போல் பக்கத்தில் டீ போட்டிங்கன்னா அட் த சேம் டைம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த எஃப்பும் இந்த எண்ணுக்கும் வந்து போடுறீங்க. அது எப்படி போடுறீங்கன்னு பாருங்கள். எஃப் வந்து இப்படி போடுவீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதுலேருந்து எண்ணுக்கு வந்து இந்த மாதிரி உள்ளே இழுத்து வர்ற மாதிரி போட்டிங்கன்னா அது ஃபங்க்ஷன். இந்த எண்ணை வந்து அப்படி நம்ம இழுத்து போட்டிருப்போம் அதை ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனட் அப்படின்னா அந்த டியை வந்து மேலே இழுப்போம் அவ்வளோதான். எஃப் வந்து லைட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டார்க்காக போட்டு வச்சிடாதீங்க. எண்ணுக்கு இப்படி இழுத்துட்டு இதுலேயே டீக்கு வந்து இப்படி இழுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இழுத்திங்கன்னா ஃபங்க்ஷனட். அடுத்து வந்து ஃபங்க்ஷனிங் அப்படின்னு ஐஎன்ஜி அப்படின்னு வந்ததுன்னா இதே மாதிரி தான் போட்டு இந்த இடத்துல ஐஎன்ஜிக்கு வந்து நீங்கள் துள்ளி வைக்கணும். அப்படி இல்லைன்னா இங்கே கொஞ்சம் கீழே தள்ளி கூட நீங்கள் நாளைக்கலாம். இங்கே வச்சிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும், இதில் உள்ளதை ஏதோ ஒரு இது இழுத்துருக்கீங்கன்னு நினைப்பீங்க. இதனால் இங்கேனக்குள்ளே நீங்கள் வச்சா கூட ஓகே தான். ஃபங்க்ஷனிங் பாருங்கள், எஃப்பு இதில் வந்து எண்ணுக்கு இப்படி இழுப்பீங்க. இழுத்து இந்த இடத்துலையே கூட நீங்கள் வச்சிடலாம். இந்த இடத்துலனா இங்கே வராது கண்டிப்பாக. இந்த முடிக்கிற இடத்துலையே பக்கத்தில் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் கொஞ்சம் நான் இடைவெளி விட்டுருக்கேன். உங்களுக்கு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஒரு நகம் போகிற அளவுக்கு மட்டும் இடம் இருக்குது, விட்டுட்டு நான் விட்டுருக்கேன். அப்படி உங்களால் வைக்க முடியல அப்படின்னா இந்த இடத்துல வைக்காமல் நீங்கள் என்ன செய்யலாம், இப்படி இந்த இடம் முடிக்கிங்களா இந்த இடத்துலையே வைக்கலாம். இப்படி வச்சு காமிக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல வச்சு காமிக்கலாம். இப்படி வச்சாலும் ஓகே தான். மூணு இடம் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், மூணு இடத்துல எந்த இடத்துலனாலும் நீங்கள் புள்ளி வச்சுக்கோங்க, உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் வச்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும் இந்த மெத்தட் வந்து. இதே கூட நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் வந்து பாருங்கள், ஆஷியூ நவ் இந்த இது வந்து கேட்பாங்க. அஸ்யூ நவுன்னு வரலாம் அல்லது அஸ்வி நவுன்னு வரலாம். அஸ்யூ நவுன்னு வந்தால் அஷுக்கு நம்ம எப்பவும் முழுக்கிற மாதிரி தான், அதாவது நவுக்கு வந்து நல்லா பெருசாக போடுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்யூ நவ் அப்படின்னா அஸ்யூ நவுக்கும் அஸ்வி நவுக்கும் ஒரே ஒரு சிம்பிள் தான், ஒரே ஒரு எடுத்துக்கடை தான். அதாவது நவுக்கு வந்து நல்ல எண்ணெய் வந்து பெருசாக போட்டுக்கிடுதீங்க. எழுதவே மலைக்கு ஃப்ரெண்ட்ஸ், அப்படி எண்ணெய் வந்து நல்லா பெருசாக போட்டுட்டு அஸ்யூ நவ்னால் கொஞ்சம் சின்னதாக, அதாவது யூக்கு கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம்.
சின்னதாக ஒரு முட்டை தான், சர்க்கிள் வந்து சின்ன சர்க்கிள் போட்டிங்க அப்படின்னா அது வந்து அஸ்யூ நவ், அஸ்வி நவ்னா இதில் பெரிய சர்க்கிள் வந்து போடணும். அவ்வளோதான், நல்லா பெரியன்னு போட்டு கொஞ்சம் பெரிய சர்க்கிள் மாதிரி போட்டுக்கோங்க. அஸ்வி நவ்னா இது, அஸ்யூ நவ்னா இது. இதில் நீங்கள் யூக்கும் எழுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா சர்க்கிளும் கூட போட்டுக்கலாம். ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து அஸ்யூ நவுனா சின்ன சர்க்கிள் வரணும், அஸ்வி நவுனா பெரிய சர்க்கிள் வரணும், அதை யாவும் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஈக்குவல், இதில் வந்து கொஸ்டினுக்கும் ஈக்குவலுக்கும் நம்ம அவங்க வந்து எப்போ கம்பேர் பண்ணி படிப்போம். ஈக்குவல் அப்படிங்கிறது இந்த கியூயூக்கு மட்டும் நாங்கள் இழுப்போம். எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கியூயூக்கு வந்து நீங்கள் எப்போ இழுப்பீங்களோ அதே மாதிரி தான் இப்படி போட்டு இப்படி நல்லா பெருசாக எழுத்து விட்டுருவோம் ஈக்குவலுக்கு. இதே இது கொஸ்டினுக்கு நாங்கள் எப்படி இழுப்போம்னா இதுலேயே நல்லா பெருசாக போட்டு ஆனால் கொஞ்சம் சின்னதாக தான் வர மாதிரி போடுவோம் கொஸ்டினுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் கொஸ்டினுக்கு, இவ்வளோ தான் போடுவோம். இப்படி இல்லை அப்படின்னா கொஸ்டின் மார்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் எதுனாலும் நீங்கள் கம்பேர் பண்ணி எழுதிக்கோங்க. எதுனாலும் நீங்கள் போடலாம், கொஸ்டின் மார்க் போடுவீங்கன்னா அதை போட்டுக்கோங்க, அப்படி இல்லைனா இதை போடுங்க. நாங்கள் வந்து ஈக்குவலுக்கும் கொஸ்டினுக்கும் கம்பேர் பண்ணி படிக்கிறதுனால ஈக்குவலுக்கு நல்லா பெருசாக போடணும், கொஸ்டினுக்கு இந்த மாதிரி சிறுசாக போடணும்னு கம்பேர் பண்ணி படிப்போம். நீங்கள் எதனாலும் போடுங்க. கொஸ்டினபிள் அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த கொஸ்டினுக்கு நம்ம போடுறோம்ல சிறுசாக, அது மாதிரி போட்டுட்டு இதுலேயே டார்க் பி போடணும் ஃப்ரெண்ட்ஸ், டார்க் பி போடணும் கொஸ்டினபிள் அப்படின்னா. இன்னொரு மெத்தட்னால் இந்த மெத்தடில் போடுதாக இருந்தால் இப்படி போட்டுட்டு இதில் டார்க் பி இழுத்து விட்ருங்க கொஸ்டினபிள். எதனாலும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கவர்மெண்ட், கவர்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கனால எப்போவுமே கவர்மெண்ட்டில் மொதல் இழுத்து நம்ம கேபிட்டலில் தான் போடுவோம். அதனால் இந்த ஜிக்கு மட்டும் இழுத்து கீழே வந்து கேப்சலுக்கு நம்ம கோடு போடுவோம்ல அந்த வந்து வந்து போட்டுக்கோங்க. போட்டாலே கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜி போட்டு போட்டுக்கல இப்படி கோடு, ஜி போட்டு கோடு போட்டிங்கன்னா அது கவர்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த மாதிரி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவுக்கு இந்த எண்ணெய் மட்டும் போட்டுட்டு ரெண்டுக்கும் சேர்த்து கீழே வந்து இந்த மாதிரி போட்டிங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு வருதுன்னு அர்த்தம். அடுத்து கவர்மெண்ட் சர்வன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்போவுமே இந்த கவர்மெண்ட் ரிலேட்டடாக வரும்போதெல்லாம் மொதல் எழுத்து வந்து கேபிட்டல் லெட்டர் தான் எழுதணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, கவர்மெண்ட் சர்வன்ஸ் அப்படின்னு வரும்போல இந்த இடத்துல சர்வன்ஸ்க்கு வேணால் எண்ணு போட்டு இந்த எஸ்ஸு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சர்வன்ஸ் அப்படின்னு எண்ணு எஸ்ஸுக்கும் இழுத்துக்கோங்க, இதில் எண்ணுக்கும் எஸ்ஸுக்கும் இழுத்துட்டு இந்த இடத்துல போட்டுருங்க. அப்படி இல்லை எங்களுக்கு நாங்கள் இந்தியாஸ் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிடுவீங்க அப்படின்னு நினச்சிங்க, இந்த இடத்துலையும் எஸ்ஸு போட்டே ஆரம்பிச்சுக்கோங்க. எஸ்ஸு எண்ணு எஸ்ஸு அப்படி மொத்தமாக போட்டிங்கன்னா கவர்மெண்ட் சர்வன்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சுதா? கவர்மெண்ட்டுக்கு ஜிக்கு, சர்வன்ஸுக்கு இந்த எஸ்ஸுக்கும் எண்ணுக்கும் எஸ்ஸுக்கும் எழுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சர்வன்ஸ் அப்படின்னா ரெண்டுக்கு கீழே அப்படி மொத்தமாக போட்டிங்கன்னா கவர்மெண்ட் சர்வன்ஸ் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து கான்டக்ட், கண்டக்ட் அப்படின்னா கண்டக்ட்டுக்கு வந்து என்ன சொல்கிறது, எப்போவுமே சிஓ எனக்கு மேலே புள்ளி வைக்க சொல்லியிருக்கேன். அப்புறம் டிக்கு அப்புறம் இந்த சிக்கு வந்து நம்ம இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், புள்ளி டார்க் டி சி இது போட்டிங்கன்னா கண்டக்ட், கண்டக்ட் கான்டக்ட் எதுனாலும் ஓகே, கண்டக்ட் கான்டக்ட் எப்படின்னாலும் எடுத்துக்கோங்க. உங்கள் வச்சிருப்பு எப்படி வருதோ அதை மாதிரி எடுத்துக்கோங்க. கான்டக்ட் அப்படின்னு வரும், கான்டக்ட் அப்படின்னு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி எள்ளு போட்டு மேலே இந்த மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க. பட் வந்து அப்படி படிக்காதீங்க, கரெக்டாக நீங்கள் புரிஞ்சு படிங்க. சிஓ எண்ணுக்கு மேலே புள்ளி வைக்கிங்க, இந்த டி வந்து டார்க் பண்ணிங்க, சி வந்து எப்போ நான் கோடு போட சொல்லி கொடுப்பேன் அதே மாதிரி சொல்லியிருக்கேன். அதாவது எப்போவுமே கே அந்த உச்சரிப்பை வச்சு தான் நான் எழுதியிருக்கேன். இதெல்லாம் பாருங்கள், இப்போ கா அப்படின்னா அந்த இதுதான் வரும் கண்டக்ட், அதுதான் அந்த கா, அதுதான் எழுத்துருக்கேன் பாருங்கள். அடுத்து கோட் ஆஃப் கான்டக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கோடுக்கு மேலே வந்து கோடு போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அது போக இந்த கான்டக்ட் என்ன சொல்லியிருக்கான், அதே தான் புள்ளி வச்சு இதில் கோடு அந்த டி போட்டு சிக்கு வந்து இழுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இதை வந்து ரொம்ப ஷார்ட்கட்டில் நீங்கள் படிக்கணும். அந்த மாதிரி மனப்பாடம், அது வந்து மனப்பாடம் தான் சொல்லுவாங்க. புள்ளி வச்சு எள்ளு போட்டு அது கான்டக்ட்டு, கோட் ஆஃப் கான்டக்ட்னா மேலே கோடு போட்டு கீழே எள்ள போடணும் அப்போ கோட் ஆஃப் கான்டக்ட்டு அப்படின்னு சொல்லி அதை படிப்பாங்க. எதுனாலும் படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சொல்லி கொடுக்குற மெத்தட் வந்து இதுதான், அதை கரெக்டாக நான் சொல்லி கொடுத்துட்டேன். நீங்கள் ஃபாலோ பண்ணதும் ஃபாலோ பண்ணாததும் உங்களோட இஷ்டம், பார்த்துக்கோங்க. மனப்பாடம் பண்ணி தான் நாங்கள் படிப்போம்னா மனப்பாடம் பண்ணியே நீங்கள் படிங்க. அடுத்து பாருங்கள் யூட்டலிஸ் அப்படின்னா அந்த யூலேருந்து இழுப்போம். யூட்டலிஸ்க்கு வந்து யூலேருந்து இழுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், யூ
இந்த டபிள்யூ அந்த யூ மாதிரி எழுத்து எல் போட்டு எஸ்இ எஸ்இக்கு வந்து மென்ஷன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். யூட்டிலைஸ் யூட்டிலைஸ் அதாவது யூட்டிலைஸ் அப்படின்னா ஒய்க்கு ஒய்க்கு வந்து இழுப்போம்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒய் டபிள்யூ வராது ஒய் யூட்டிலைஸ் ஒய் அதனால் இந்த பக்கமாக இருந்து இழுக்கணும். அடுத்து எல்லு இந்த எஸ்இக்கு வந்து போட்டிருக்கோம் யூட்டிலைஸ். அடுத்து யூட்டிலைஸ்ட் அப்படின்னா அதில் வந்து டி மட்டும் வித்தியாசம் பண்ணி பார்ப்போம் பாருங்கள். எல்லு எஸ்இ டி இல்லை டிக்கு வந்து டாக் பண்ணிடுங்க யூட்டிலைஸ்டு. யூட்டிலைசேஷன் அப்படின்னா லாஸ்ட்டு எண்ணுக்கு இந்த இந்த மாதிரி நம்ம எழுத்து விடுவோம்னு அது பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த இதில் இப்படி இழுத்து விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி இழுத்து விட்டிங்கன்னா யூட்டிலைசேஷன் புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வார்த்தைலாம் வந்து கேட்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. இதில் யூட்டிலைசேஷன் வந்து அடிக்கடி வர்ற வார்த்தை யூட்டிலைஸ் யூட்டிலிஸ்ட்டு அதுவும் வந்து எப்போமாச்சு கொடுத்தாலும் வந்து கேட்கக்கூடிய வார்த்தை தான். மூணுலேயுமே வந்து ஏதாச்சும் ஒரு வார்த்தை கண்டிப்பாக வந்து கேட்டுருவாங்க. ஸ்பீடில் வந்து ஒரு வாட்டினாலும் இந்த மூணில் ஒரு வார்த்தை ஏதாச்சும் ஒரு வார்த்தை வந்து கேட்டுருவாங்க. அதுக்காக சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். அது போக மற்ற எல்லா வார்த்தையுமே வந்து மேக்ஸிமம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய வார்த்தை. அஸ்யூ நவுனு அஸ்வி நவுனு இதெல்லாம் வந்து புள்ளிக்கு அடுத்தாப்புல ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைகள். அதனால் இந்த மூணு வார்த்தை சேர்த்து தான் சொல்லுவாங்க. அதனால தான் இதை சேர்த்து நான் எழுதி கொடுத்துருக்கேன். அப்புறம் அட் த சேம் டைம் இன் திஸ் கனெக்ஷன் அப்படின்னு வந்தோடனேயுமே அட் த சேம் டைம் அப்படின்னு சொல்லி வர்றக்கூடிய வார்த்தை. அதனால் இந்த வார்த்தையை சொல்லி கொடுத்துருக்கேன். இன் திஸ் கனெக்ஷன் அதை வந்து ஏன் இன்னும் எங்களை சொல்லித்தரலன்னு கேட்டிங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து அதெல்லாம் போடுவேன். அதெல்லாம் வந்து ஒரு அது ஒரு நாலு அஞ்சு வார்த்தை சேர்ந்து உங்களுக்கு கம்பேர் பண்ணி கொடுத்தனா ஈஸியாக இருக்குமே தான் அதை வந்து பிரித்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து அதை கூட சேர்ந்து வர்ற வார்த்தைகள் தான் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுவும் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஈக்குவல் கொஸ்டின் கொஸ்டினபிள்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய வார்த்தை. கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட்டுங்கிறதே நிறைய தடவை வந்து கேட்பாங்க. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் கொடுத்தேன். நான் கொடுக்குற எந்த ஒரு வார்த்தையுமே வந்து உங்களுக்கு வந்து இம்பாசிபிளான வார்த்தையே கிடையாது. எல்லாமே பாசிபிளான வார்த்தையை தான் நான் கொடுக்குறேன். சும்மா கொச்ச கொச்சன்னு கொடுத்து உங்கள் தலைவலியை வந்து உண்டாக்குறத விட கேட்கக்கூடிய வார்த்தையை கரெக்டாக நீங்கள் கொடுத்தீங்க நான் கொடுத்தேன் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக நீங்கள் படித்து நீங்கள் பாஸ் பண்ணணும். அதுதான் என்னோடய ஒரே நோக்கம் வந்து நீங்கள் பாஸ் பண்ணணும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் நான் கொடுக்கல, கேட்கக்கூடிய வார்த்தைகளை மட்டும் உங்களை செலக்ட் பண்ணி நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக நீங்கள் படிக்கிறவங்களாக இருந்தால் கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டே இருங்க. நான் போடக்கூடிய வார்த்தையை நீங்கள் படித்தாலே போதும், நீங்கள் நல்லா பாஸ் பண்ணிடலாம். ஸ்பீடு வந்து ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு நான் இன்னும் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்பீடு ப்ராக்டிஸ்க்கு வந்து டிப்ஸ்லாம் கொடுங்கன்னு கேட்டிருக்கீங்க. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். அது போக வந்து ஸ்பீடு ப்ராக்டிஸ்க்கும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது அந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை எல்லாமே நான் மீண்டும் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.